الصلاة والسلام على المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, வரலாற்றில் தடம் பதித்த சஹாபிய பெண்மணிகளை பற்றி நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். இஸ்லாமிய சரித்திரங்களோடு மிகவும் பின்னி படைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிகவும் அணுக்கமாக இருந்த சையதினா லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நாம் வாழ்விலிருந்து சில பகுதிகளை பகிர இருக்கின்றோம். லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி ஆவார்கள். இவர்கள் அவருடைய மகனுடைய பெயரை வைத்து உம்முல் ஃபதுல் என்ற பெயரை கொண்டே இவர்கள் பிரபல்யமானார்கள். லுபாபா என்ற பெயரே மறைந்து மகனுடைய ஃபதுலுடைய தாய் என்றே இவர்களுக்கு பட்டப்பெயர் வழங்கப்பட்டு அதிலே இவர்கள் பிரபல்யமாகிவிட்டார்கள். உம்முல் ஃபதுல் என்றால் சரித்திரத்தில் படித்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெருமானாருக்கு பல் முனையிலிருந்தும் இவர்களுக்கு சொந்தம். ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி சல்மா அவர்கள் இந்த உம்முல் ஃபதுல் என்ற அவங்களுடைய சகோதரி தான். ஹாலித் பின் வலீத் அவருடைய தாயார் இவருடைய சகோதரி தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி மைமூனா இவருடைய சகோதரி தான். அஸ்மா பின் துருமைஸ் இவருடைய சகோதரி தான். இப்படி பல் முனைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின் உறவுகளில் மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 6 ஆண் குழந்தைகளை இவர்கள் பெற்றெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் என்று நாம் பிரபல்யமாக சொல்வோமே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன் இவருடைய மகன்தான். ஃபதுல் என்ற அந்த பெயரை வைத்து இவர்களுக்கு உம்முல் ஃபதுல் என்ற சிறப்பு பெயர் பெற்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சின்னம்மா வீடு தானே, அதனால இவர்கள் வீட்டிலே பகலிலே லொஹருக்கு முன்னால் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களுக்கு கைலுலா என்ற ஒரு சிறு தூக்கம் சுன்னத்தாக இருக்கின்றது. அந்த தூக்கத்தை இவர்கள் இந்த சின்னம்மா வீட்டில் போய் தான் என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் படுத்திருப்பார்கள் என்று சரித்திரத்திலே பார்க்கின்றோம். பத்ரு யுத்தம் முடிந்த நேரம் அப்பொழுது இந்த உம்முல் ஃபதுல் அவர்கள் அவர்களுடைய அப்பாஸ் அலியல்லாஹு தஆலாவுடைய அடிமை அபு ராபி என்பவர்களும் இருக்கிறார்கள் வீட்டில். அப்பாஸ் அலியல்லாஹு தஆலா வீட்டில் இல்லை. அபு லஹப் அங்கு வருகிறார். மக்காவுக்கு பக்கத்தில் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஜம்சம் கிணறுக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் தான் இவங்களுடைய வீடும் இருக்கிறது. அபு லஹப் அங்கு வருகிறார். அபு லஹப் பத்ர் யுத்தத்துக்கு செல்லவில்லை. பத்ர் யுத்தத்திற்கு எதிரிகள் வந்து எல்லாரும் செல்ல வேண்டும், அப்படி யாராவது வரவில்லை என்றால் அவங்க குடும்பத்திலிருந்து யாராவது வர வேண்டும். அப்போ அபு லஹப் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய குடும்பத்திலிருந்து தனக்கு பகரமா வேற ஒரு ஆள் அனுப்பிட்டார். ஆனால் அபு லஹப் பத்ரில் கலந்து கொள்ளவில்லை. இப்போ பத்ர் முடிந்த தருணம் அபு சுஃபியான் அங்கிருந்து வருகிறார். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுறாங்க. இப்போ அபு லஹப் கேட்கிறாரு, என்னாச்சு பத்ர் யுத்தம் என்னாச்சு என்று சொன்னவுடன் அபு சுஃபியான் சொல்கின்றார், நம்மை எப்படியெல்லாம் அடிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அடிச்சுட்டாங்க, படு கேவலப்பட்டு விட்டோம் என்று ரொம்ப வருத்தத்தோடு சொல்லி வெள்ளை தலைப்பாகை அணிந்த ஒரு புதிய படையை நான் பார்த்தேன்கிறார் அபு சுஃபியான். வெள்ளத்தலப்பா கட்டிக்கிட்டு நிறைய பேர் புதுசான மக்களை நான் பார்த்தேன் என்று சொல்கின்ற. அப்படி சொல்லும் பொழுது இந்த உம்முல் ஃபதுலுடைய அப்பாஸ் அலியத்தனுடைய அடிமையாக இருக்கிறாரு அபு ராஃபி என்பவர், இவங்கள்லாம் உள்ளத்தால இஸ்லாத்தில் உள்ளவங்க தான்,
வெளிக்காட்டிக் கொள்ளல. அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தையும் வெளிக்காட்டிக் கொள்ளல, உள்ளுக்குள்ள மறைச்சிருக்கிறாங்க. அந்த அபூ ராபிய சொன்னார், தில்கல் மலாயிகா, அது மலக்கு மாறாத இருக்கும்னு சொல்லி இந்த அபூ ராபிய சொன்னவுடன் அபு லஹப் கோபம் வந்து அந்த அபு ராபியை ஓங்கி அடித்து விட்டார். தன்னுடைய பழியாளரை, தன்னுடைய கணவருடைய அடிமையாக இருக்கக்கூடியவரை எஜமான் இல்லாமல் இருக்கும்போது நீ எப்படி அடிக்கலாம் என்று இந்த உம்முல் ஃபதல் என்ன செய்யறாங்க, ஒரு உருளைக்கட்டை எடுத்து அபூ லஹபுடைய மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க. அடிச்சதுல இரத்த காயம் ஏற்படக்கூடிய அளவிற்கு அவருக்கு தாக்கப்பட்டு விட்டார். அவ்வளவு தூரம் துணிச்சல். அதிலிருந்து ஏழாவது நாள் தான் அவர் மரணப்படுக்கையில் படுக்கிறார். அபூ லஹப், அபூ லஹபினுடைய மரணத்தை பற்றி வரலாறு சொல்லும் எந்த அளவிற்கு உடலில் துர்நாற்றம், ஏதோ ஒரு பெருநோய், என்ன நோய் என்றே தெரியவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்ரேலினுடைய முன்னாள் அதிபர், அவர் பேர் என்னமோ ஏரியல் என்னமோ ஒண்ணு வரும் பேர், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. 8 வருஷம் கோமாவில் இருந்தார். இதற்கு முன்னாலும் இதே மாதிரி குழந்தைகளையும் பெண்களையும் அவர் தாக்கப்பட்டதின் காரணமாக 8 வருடம் கோமாக இருந்தார். உலகத்தினுடைய எல்லா சகல வைத்திய நிபுணர்களையும் வைத்து வைச்சியம் பார்த்தாங்க. என்ன எதனால அவர் கோமாவுக்கு போனார்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியல, வைத்தியம் செய்ய முடியல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்று ஓதப்பட்ட ஆயத்தில் அதுதான், இன்ன பத்ஷ ரப்பிக்கல ஷதீத், அல்லாஹ் பிடித்தால் அவனுடைய பிடி பயங்கரமானது, இறுக்கமானது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான். அந்த குணத்தை பற்றி நம்ம ஒரு தடவை சொல்லிக்கிடுவோம். நயவஞ்சகர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு எங்களுக்கு சிறந்த கல்வி ஞானம் உள்ள அறிஞர்களை எங்களுக்கு அனுப்புங்க, எங்க ஊர்ல போய் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறோம் சொல்லி கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். அந்த 70 பேரையும் அந்த நயவஞ்சகர்கள் கொன்று விட்டார். கைதேர்ந்த மார்க்க அறிஞர்கள் சஹாபிகளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது பயங்கரமான கவலை அளிக்கக்கூடிய இருந்தது. 1 மாத காலம் வரைக்கும் ஃபஜர் தொழுகையிலே இப்ப நாம ஓதினமே இந்த குனூத்தை அவர்கள் ஓதினார்கள். இந்த குனூத்துல எங்களுக்கு யா அல்லாஹ், எங்களுக்கு நீ யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினாயோ அந்த நேர்வழியை எங்களுக்கு காட்டுவாயாக, யாரையெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவர்களில் எங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வாயாக, நீ தந்ததிலே எங்களுக்கு பரக்கச் செய்வாயாக, கலாக்கதிரினுடைய தீமையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக, தீய கலாக்கதிர் இல்லாமல் காப்பாற்றுவாயாக என்று சொல்லி அல்லாஹை புகழ்கின்றோம். அதற்கடுத்து அதற்கப்புறம் முஸ்லிம்களுடைய உள்ளங்களை இணைத்து வைப்பாயாக என்று நாம் அந்த குனூத்திலே கேட்டுவிட்டு அந்த பலஸ்தீன மக்களுக்கு, அதாவது முஸ்லிம்களுக்கு எல்லாத்துக்கும் தான் நீ உதவி செய்வாயாக, அவர்கள் எதிரான உதவியை செய்வாக, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உன்னுடைய ரசூலை பொய்ப்பிக்கின்றார்கள், உன்னுடைய வலிமார்களை, உன்னுடைய நேசர்களை அவர்கள் கொலை செய்கின்றார்கள், எனவே அவர்களை என்னை நிர்மூலமாக்கு என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஓதன குனூத்தினுடைய ஒரு சாராம்சத்தை நான் இதில் சொல்றேன். இந்த துவாவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கின்றார்கள். சோதனையான காலகட்டத்தில் இந்த குனூத்தை பெருமானார் ஓதியதன் காரணமாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்லிம்களுக்கு பிந்திய காலம் பூரா சோதனை தான் சொல்லி எல்லா காலங்களிலையும் ஃபஜர்ல அந்த குனூத்தை ஓதுறாங்க. ஹனஃபி இமாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் சோதனையான காலகட்டத்தில் ஓதிட்டு நிப்பாட்டிட்டாங்க, அதனால் சோதனை ஏற்படும் பொழுது ஓதிக்கொள்ளலாம் சொல்லி ஹனஃபி இமாம் அவர்கள் நமக்கு அனுமதி தந்திருக்காங்க. அங்க அவங்களுடைய ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியின்படி இன்று உலகம் முழுக்க ஓதுறாங்க. சவுதியில ஓதுறாங்க. இப்ப நம்மளுடைய தமிழ்நாடு ஜமாத்துல உலமாவும் எல்லாத்திற்கும் சர்க்குலர் அனுப்பியிருக்கு, முஸ்லிம்களுக்கு சோதனையான காலகட்டம் தான், எனவே ஃபஜர்ல இந்த குனூத்தை ஓதுங்கள் என்று. இப்படி அதே நாம் ஓதி இன்றிலிருந்து நாம் ஓதுகின்றோம். ஒவ்வொரு நாளும் இது ஃபஜர்லே ஓதப்படும். அப்ப அபூ லஹப் அவன் மோசமான நோய்வாய்க்கு உள்பட்டு எந்த அளவிற்கு என்றால் அவருடைய சொந்தக்காரர்கள் கூட நெருங்க முடியாத அளவிற்கு கூலி ஆள்களை வைத்து, அடிமலையை வைத்து, களியை கொண்டு அந்த ஜனாசாவை தள்ளிக்கொண்டு குழியில தள்ளினார்கள். எவ்வளவு பெரிய ஒரு கேவலத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பார், அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு. அப்படித்தான் அபூ லஹப் இறந்தான்.
இந்த மரண அடிதான் அதுக்கு முதல்ல காரணம். இந்த அபு லுபாபா என்ற உம்முல் ஃபதல் அவர்கள் தாக்கியதின் காரணமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப மலக்குமார்களை அபு சுஃபியான் எதிரணியில் இருக்கும் பொழுதே மலக்குமார்களை பத்ருக்களத்துல பார்த்திருக்காங்கிற ஒரு செய்தியும் நமக்கு இந்த சரித்திரத்தின் மூலமாக தெரியுது. இன்னும் நிறைய எதிரிகள் பார்த்திருக்காங்க. பிற்காலத்துல இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அறிவிச்சிருக்காங்க, நாங்க என்னென்ன இடத்துல பார்த்தோம், இவ்வளவு ஒரு கூட்டமா அப்படி இறங்குனதை பார்த்தோம் என்று. முஸ்லிம்கள்லையும் சஹாபிகள் நாங்கள் வாளை ஓங்குவோம், தலை கீழே விழுங்குறாங்க. அப்போ நிதர்சனமாக மலக்குமார்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், 5000 மலக்குகளை நாம் அனுப்பி வைத்தோம் என்று குர்ஆன்ல அல்லாஹு ஜல்லஷானா தஆலா சொல்றான். அப்ப இந்த சம்பவத்துல மலக்குமார்கள் இறங்கியதை எதிரிகளுடைய வாய் மூலமாகவே இங்கு நம்மளுக்கு நிரூபிக்கப்படுகின்றது என்பதை பார்க்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்முல் ஃபதல் அவர்களுடைய ஹதீஸ் அறிவிப்பு புகாரியிலும் முஸ்லீமிலும் இடம்பெறுகின்றது என்றாலே அவருடைய தரம் எவ்வளவு பெரிய உயர்ந்த தரம் என்பதை நமக்கு காட்டுகின்றது. ஆனாலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண நேரத்தில் அவர்கள் அதற்கு 2 நாள் முன்பு மஹ்ரிப் தொழ வைத்தார்கள், அந்த மஹ்ரிபிலே வல்முர் சலாத்து சூராவை ஓதினார்கள் என்ற அந்த வரலாறு இவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான். இதுதான் ஆதாரமாக நாம் எடுக்கின்றோம். இவங்களுடைய ஹதீஸ் தான் புகாரியிலே இடம்பெறுகின்றது. அந்த மரண நேரத்தில் இறுதியிலே இவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம்லேயும் புகாரியிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஒரு நாள் இவர்கள் உம்முல் ஃபதல் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவை கண்டு பயந்து ரசூலுல்லாவிடம், யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன், என்ன கனவுன்னு கேட்கிறாங்க. உங்களுடைய சதை துண்டு பிந்து என்னுடைய மடியில வந்து கிடக்குது என்று நான் கனவு கண்டேன் என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது பயப்படுற மாதிரி ஒன்று கனவு இல்லை, நல்ல கனவு தான். ஃபாத்திமா நாயி அவர்கள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார்கள், அந்த ஆண் குழந்தையை நீங்க வளர்ப்பீங்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சதை துண்டு என்னுடைய ஈரக்கொலன்னு ஃபாத்திமா நாயியே சொல்றாங்க, அவங்க பெற்றெடுத்த பிள்ளைய நீங்க வளர்ப்பீங்க, அதுதான் உங்க மடியில வந்து கிடக்குது. அதே மாதிரி இவங்களும் ஃபாத்திமா நாயியும் ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அவர்களை பெற்றெடுக்கின்றார்கள். அதே மாதிரி இந்த உம்முல் ஃபதல் என்பவர்களும் ஃபதுலை அப்பதான் பெறுறாங்க. ஃபதுல் என்ற தன்னுடைய மகனை அப்பொழுதுதான் பெறுகின்றார்கள். ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த லுபாபா என்ற உம்முல் ஃபதல் அவர்கள் தான் பாலூட்டி வளர்க்கின்றார். பாலூட்டி வளர்த்து விட்டு 2 வருடம் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தையை திரும்ப ஒப்படைக்கிறதுக்கு மனம் இல்லாம, அவ்வளவு அழகான குழந்தை, அந்த குழந்தையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொடுத்துட்டு திரும்பி போறாங்க. அவங்களுக்கு குழந்தையை பிரிய மனதில்லை. எனவே கொஞ்ச தூரம் சென்றவுடன் திரும்பி பார்க்கின்றார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரால் நனைந்திருக்கிறது. திருப்பி வந்து, யா ரசூலுல்லாஹ், ஏன் அழுகிறீங்க என்று கேட்டவுடன், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், இந்த குழந்தை என்னுடைய உம்மத்தால் கொல்லப்படும் என்று எனக்கு அறிவித்தார்கள். வேறொரு நிகழ்வையும் அந்த சரித்திரத்தோட உள்ளதன் தொட்டியதுனால் நாம் இதை சொல்றோம். ஃபாத்திமா நாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 2 குழந்தையுமே வச்சு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு முத்தம் கொடுக்கின்றார்கள். ஒருவருக்கு கழுத்திலையும் ஒருவருக்கு வாயிலையும் முத்தம் கொடுத்த உடனே, ஏன் 2 பேருக்கும் வித்தியாசமா முத்தம் கொடுக்கறீங்கன்னு கேட்டவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்படுவார், இவர் வந்து என்ன செய்வார், என்னுடைய உம்மத்தால கொல்லப்படுவார், 2 பேருக்குமே இயற்கை மரணம் இல்லை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பு சஹீஹான கிரந்தங்களில் பதிவாயிருக்கிறது. ஃபாத்திமா நாயி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனை இருக்குமே, உடனே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையை வைத்து உன்னுடைய பேர குழந்தைகளை நீங்க காப்பாற்றுங்களே என்று சொன்ன பொழுது என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, எல்லா நபிமார்களுக்கும் அந்த பிரார்த்தனை உண்டு, எல்லா நபிமார்களும் அதை அந்த உலகத்தில் உபயோகிச்சிட்டாங்க, நான் அந்த பிரார்த்தனையை தக்க வைத்திருக்கின்றேன், மறுமையிலே என்னுடைய உம்மத்தார்கள் அனைவரும் சொர்க்கம் போறதுக்கு அந்த வார்த்தையை நான் அந்த பிரார்த்தனையை நான் உபயோகிப்பேன். இப்ப ரசூலுல்லாஹ்க்கு தன்னிடத்தில் ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அதை உபயோகிக்காம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய மன ஆளுமை வேணும். மந்திரம் தெரிஞ்சுக்கிட்டு
எதிரி தாக்கும் போது அதை உபயோகிக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆளுமை என்று நீங்க நினைச்சு பாருங்க. தன் பல் உடைந்து கால் உடைந்து பட்டினியாக சொய்பே அபிதாவிலே ஒதுக்கப்பட்டு எத்தனை இன்னல்கள் எத்தனை துன்பங்கள் அத்தனையிலையும் அந்த பவர்ஃபுல்லான அந்த ஆயுதம் துவா அரசுல்லாட்ட இருக்குது. அதை நான் உபயோகிக்க மாட்டேன், என்னுடைய உம்மத்தார்களுக்கு தான் ஷஃபாத் செய்யறதுக்கு அவனே நான் அதை பின்ன வைக்கிறேன் என்று சொல்லி சொன்ன ஹதீஸை நாம் இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. இப்படி உம்முல் ஃபதல் அவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிகவும் அணுக்கமாக இருந்து 30 ஹதீஸ்கள் இவர்களுடைய அறிவிப்பிலே ஹதீஸ் இடம்பெறுகின்றது என்பதை பார்க்கின்றோம். அண்ணலும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தோடு நெருங்கிய அந்த ஃபதலுடைய தம்பி தான் ஹுதம் என்று சொல்லப்படும். ஃபதலுக்கு பிறகும் ஒரு ஆண் குழந்தை ஹுதம் என்று சொல்வார்கள். இந்த சரித்திரத்தோடு அதை ஒரு நினைவுபடுத்துகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கு பிறகு அவர்களை யார் அடக்க வேண்டும் அவங்க முன்னுக்கூட்டியே சொல்லிட்டாங்க. யார் குளிப்பாட்ட வேண்டும், யார் என்னை கஃபன் தஃபன் செய்ய வேண்டும் என்று வசியத் செய்து விட்டார்கள். அதன்படி அது நீண்ட சரித்திரம். அதன் மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த வீடு தான் இப்ப இந்த பச்சை குப்பா போட்டக்கூடிய இந்த வீடு வந்து ஆயிஷா நாயகி கொடுத்த வீடு தான். மற்ற பரிசுத்த மனைவிமார்களுடைய வீடுகள் எல்லாம் இப்பொழுது மஸ்ஜித் நபவியாக ஆயிடுச்சு. அதுக்குள்ளதான் அங்கங்க வீடு இருந்துச்சு. இதெல்லாம் மஸ்ஜித் நபவிக்குள்ளே வந்துருச்சு. இப்ப இந்த குழிக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்ட நாள் பணிவிடை செய்த ஒரு பணியாளர் ஃபலில் இந்த ஹுசம் இவர்கள்லாம் குடும்பத்தை அகல பைத்தி என்று சொல்லக்கூடிய ரசூலுடைய குடும்பத்தார்கள். அப்போ ஹுசம் என்பவர் மிகவும் சின்ன வயசு, அவரு நானும் இறங்குவேன்னு சொல்லி அவரும் இறங்கிட்டார். கஃபன் தஃபன் முடிஞ்ச பிறகு இந்த குழியிலிருந்து மற்றவர்கள் மேலே ஏறிட்டாங்க. இந்த ஹுசம் வந்து என்ன செய்யறாரு, சுத்தி சுத்தி வருகின்றார், ஏற முடியல அவ்வளவு சின்ன வயசு. சுத்தி சுத்தி வந்து வெகு நேரமா என்ன செய்யறாங்க, சுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னும் மண்ணை என்ன செய்யல, மூடவில்லை. அப்போ கடைசியாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்துட்டாங்க, என்ன இன்னும் பையன் இன்னும் உள்ள இருக்கிறாருன்னு சொல்லி அவரை கைப்பிடித்து தூக்கி விட்டார். தூக்கி விட்டு என்னப்பா இவ்வளவு நேரமா உள்ள நின்ன? அப்ப அவரு சொன்னாரு, இந்த உலகத்துல பெருமானாரோடு எனக்கு ஏற முடியாமலாம் இல்லை, பெருமானாரோடு கடைசி தருணம் வரைக்கும் இந்த உலகத்துல இருந்தது நான் தான். அந்த ஒரு பிரியம் அந்த குழிக்குள்ள எல்லாரும் ஏறினதுக்கு அப்புறமும் நான் இன்னும் ரசூல்லாவோட இருப்பேன், அந்த பாசம். அது அந்த அந்த பாடத்தை எல்லாம் எடுத்தால் கண்ணீர் சிந்தாமல் நகர முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஹுசம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லப்படும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உம்முல் ஃபதல் அவர்களை பொருந்திக் கொள்வானாக, உயர்ந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. வாஹித் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.